ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் அன் டிடி, இது உங்கள் டிடி ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம ஐஎஃப்எஸ்ல என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு எல்லோரும் ஹார்துரா அதில் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைனாலும் 6ஆம் தேதி தான் அடுத்த இயரிங் இருக்குது ஐஎஃப்எஸ்ல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 29ஆம் தேதி ஹிஜாவோவில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம், அந்த ஹிஜாவோ இன்வெஸ்டர்ஸ் சங்கம் மூலயமா ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஸோ அதில் ஹிஜாவை மட்டும்தான் ஸ்பாட்டிஸ்ஃபை பண்ணலாம், அங்கே அவசியம் இல்லை. ஸோ ஆறுதரா ஐஎஃப்எஸ் இவங்களும் கலந்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட முக்கிய நோக்கம் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும், ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு பெயில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இதுமாரி மற்ற இன்வெஸ்டர்ஸும் எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரியான போராட்டங்கள் நிறையா பண்ணும்போது அது சிபிஐக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதுமாரி ஐஎஃப்எஸ்ஸில் எல்லோரும் கேஸ் என்ன போயிட்டுருக்கு, தனிப்பட்ட முறையில் ஏகப்பட்ட ஏஏடபிள்யூவில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இன்னும் தனிப்பட்ட முறையில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, கேஸ் கொடுக்கலாமா, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொஷின்ஸ்லாம் போயிட்டுருந்தது. அப்படி பார்க்கும்போது அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் கேஸ் கொடுத்தாலும் அதிகப்படியான எண்ணிக்கை கேஸ் போகும்போது அந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ கேஸு கொடுக்குறது அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், அது நீங்கள் எப்படின்னாலும் என்ன எதுன்னு பார்த்துக்கலாம். ஆனால் இப்போக்கு ஒரே ட்ரெண்டிங்கில் இருப்பது என்னென்னா, மோகன் பாபு அந்த துபாயில் சுற்றிட்டு இருக்கிற வீடியோ தான் எல்லா இடத்துலையும் ட்ரெண்டிங் ஆகி அது நியூஸ் சேனல் நியூஸ் பேப்பர் அப்படின்னு எல்லா இடத்துலையும் வந்தது. ஸோ கவர்மெண்ட் சைட்லேயும் ஈஓடபிள்யூ சைட்லேயும் இதையும் கண்காணிச்சுட்டு தான் வராங்க. ஸோ அவங்களை கைது பண்ணுறதுக்கான நடவடிக்கையும் சீக்கிரமாக எடுப்பாங்க அப்படிங்கிறது மாதிரியும் நியூஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், கேஸ் கொடுக்கறதும் இல்லாததும் என்ன ஏதுன்ட்டு பாருங்கள். ஸோ எல்லோரும் மறக்காமல் அந்த ஹிஜாவோட போராட்டத்துக்கு கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிதி நிறுவனங்களிலும் அதிகப்படியான மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களை பற்றி உங்கள் நிதி நிறுவனங்களை பற்றியும் நீங்கள் பேசப்படும்போது அந்த கேஸும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. ஸோ கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பின்னாடி அந்த மோகன் பாபு வீடியோவும் இணைச்சிருக்கேன், பாருங்கள். ஏற்கனவே போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள்.